ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாய்ஸ் பிளாக். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுல கேர்ள்ஸ் டே அவுட் பண்ணி. ஸோ அதுக்காக ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாத்தலில் இருக்க ஆல்டர்வுட் மாலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இன்னொருத்தங்க ஆன் த வேலையே இருக்காங்க, வினு, ராஜி, ஸோ இன்னும் ஒரு பர்சன் பிக்கிக்கா, அவங்க எனக்கு இப்போ தான் அறிமுகமாக போகிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக மால்குள்ளே என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. ஸோ அதை ஜஸ்ட் பார்த்துட்ருந்தோம் எப்படி இருக்குன்னா. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மால்க்கு வருது, அதனால் சுற்றி பார்த்துட்ருந்தேன் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஷாப்ஸ் தான். நீங்கள் என்னென்ன பிராண்ட் வேணும், பிராண்டடாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆல்டோவுட் மால் வந்து பார்க்கலாம். நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் இருந்தது. இது ஒரு ஸ்பைசஸ் ஷாப்பு. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ஸ்பைசஸும் இருந்தது இதில். நான் உள்ளே போல ஜஸ்ட் வெளியில் இருந்தே தான் பார்த்தோம். அப்புறம் இதான் மாலோட ஒரு சைடோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 4 சைடு இருக்கும். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸு பெரிய மால்ன்றதுனால ஒரு சைடு மட்டும் இருக்காது என்ட்ரன்ஸு. ஸோ அதனால் இந்த வேலை நாங்கள் என்னென்ன ஷாப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு வாட்ச் ஒர்க்ஸ். ஆக்சுவலாக வந்து வாட்சை ரிப்பேரும் பண்ணுறாங்க, ப்ளஸ் புது வாட்சஸும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பிராண்டும் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து அப்படியே வந்தோன்னா நாங்கள் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தாங்க, ஜஸ்ட்டு ஒவ்வொன்றும் பார்த்துட்டே போனோம். இது ஃப்ராஸ்னு ஒரு ஷாப்பு, இதில் நிறைய ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் பவுல்லாம் நிறைய போகிற வழியில் வச்சுருந்தாங்க. அடுத்து இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் இங்கே காயின் போட்டிங்க அப்படின்னா 1 or 2 minutes நீங்கள் இதில் ப்ளே பண்ணிக்கலாம் காயின் போட்டு. அதுக்கப்புறம் அதில் வந்து உட்காந்து நல்ல வெரைட்டியாக இருக்குல்ல அந்த வண்டியெல்லாம். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சாய் வந்து லாஸ்ட் டைம் ஒரு மால் கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அதில் உட்காந்து விளையாண்டா, நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ நல்லா இருந்தது. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹேண்ட்மேட் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது வேன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷோரூம், மென்ஸ் ஷோ ட்ரெஸ் ஷாப் தான் அது. ஆனால் நாங்கள் ஜஸ்ட்டு வெளியில் அவுட் சைட்லேருந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே வந்தோம். இதில் நிறைய கேர்ள்ஸ்க்கு உண்டான ஆக்சசரிஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் கேப்ஸு, அப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து ஹேர் டூஸும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க் வச்ச நிறைய ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வச்சு அவங்களுக்கு ஹேர் டூஸ் பண்ணாங்க. இது டில்லீஸ்னு ஒரு ஷாப், இது நல்லா பிராண்டட் ஷோரூம். அது ஏரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டை எனக்கே தெரியலைங்க. ஆக்சுவலாக அங்கே யூஎஸில் இருக்க பிராண்டு. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருந்தாங்க, மாய்ஸ்சரைசர்ஸ், அப்புறம் க்ரீமு, டெய்லி ரொட்டீன் க்ரீம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த ஷாப்புக்கு வெளியில் அந்த மால்குள்ளே அந்த மிடலில் நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது லஷ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு மால் போயிருந்தப்போ, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டே அவுட் போயிருந்தப்பயே அந்த மால்லேயே இருந்துச்சு, கிராஸ் ரோட் மாலில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக்ஸ் தான் இருக்கும் இதில். அடுத்து இது மாலோட சென்டர் வியூங்க. ஸோ இதிலேருந்து நான் ஜஸ்ட் அப்படியே சுற்றி பார்த்தேன். அமேசான் 4-star அந்த ஷோரூமும் இருந்தது அங்கே. அப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ்காஸ்னு ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப், அது வந்து லேடிஸ்க்கு உண்டானது. ஆக்சுவலாக இது மேசஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஷாப்ங்க. அதுக்குள்ளே தான் இப்போ அந்த இன்னொரு 4th person வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த ஷாப் போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த 100 person வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் அவங்க ஆன் தி வேல இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, இவங்க பேர் தான் தீபிகா. ஃப்ரெண்ட்ஸ், மேசஸ் ஷாப் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்சசரிஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் அக்சசரிஸ் எல்லாம் இந்த சைடு இருந்தது மேசஸில். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸுங்க. ரிங்கு, ஸ்டட்டு டைப்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நெக் செயின்ஸு, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா யூனிக்காக வச்சுருந்தாங்க. இங்கே கொஞ்சம் சிம்பிளாக தான் போடுவாங்கங்க, நம்ம ஊர் மாதிரி கிராண்டாக போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிங்கிள் செயின்னு, அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டட்டு இப்படி தான் வச்சுருந்தாங்க.
நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆஃபர் டைமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நார்மல் ரேட் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே நிறைய டைப் ஆஃப் கலர்ஸில் வந்து ரிங்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கும் ஸ்டட்டு குட்டி குட்டியாக அழகாக வச்சுருந்தாங்க, ப்ரேஸ்லெட்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் 70% ஆஃபர் ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஆஃபர் இருக்குது என்னென்ன. இது 50% ஆஃபர் இதில் உள்ளது எல்லாமே. இதில் நிறைய இயர்ரிங்ஸு, அப்புறம் வந்து நெக் செயின்ஸு, ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாம் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலாக கலெக்ஷன்ஸு. ஸோ நான் இதில் வந்து ரிங் வாங்கினேன், இந்த மாதிரி பெரிய ரிங்கு இயர்ரிங் ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஒரு லாங் ஹேங்கிங் ஸ்டட் மாதிரி ஒன்று வாங்கினேன். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. செயின், நெக் செயின் இதெல்லாம் வந்து லாங் செயினாகவும் இருக்குது, ஷார்ட்டாகவும் இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டில் போயிட்டு நின்று பார்த்துட்ருந்தோம். ஸோ எனக்கு எந்த ஷேட் சூட் ஆகும் அப்படின்றது வந்து கேட்டுட்ருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஷேட் எனக்கு சூட் ஆச்சு, அதை நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து மாலுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருந்தோம். அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நாங்கள் 4 பேர்தான் போயிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருத்தங்களாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இந்த அவுட்டிங்கு. நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரையல் கூட பார்த்துட்ருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம போகிற ஷாப் பேர் பார்த்திங்கன்னா அது சில்ட்ரன்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம ஏதாவது சாய்க்கு சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ உள்ளே போகிறேன். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூஸ், சாக்ஸஸ்லாம் இருந்தது, அப்புறம் நிறைய டீஷர்ட்ஸ் இருந்தது. எல்லாம் பார்த்திங்கன்னா $4 தான். அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப சீப் தான். மால்லெலாம் யூஸ்வலாக வந்து $4க்குலாம் நம்ம எதுவும் வாங்க முடியாது, ரொம்ப நிறைய மீன்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்ப்போம் சாய்க்கு எதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துட்ருந்தாங்க. லேடிஸ்க்கும் நிறைய இருந்தது, அதாவது கேர்ள் கிட்ஸு அவங்களுக்கும் நல்லா நிறைய வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. லெகின்ஸ் இருந்தது, அதுலேயே வந்து பிளெயின் லெகின்ஸு, அப்புறம் ஒர்க் வச்சு இது பண்ண லெகின்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய நைட் வேர்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு நம்ம அந்த ஸ்கெலிட்டன் மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸும் இருந்தது அங்கே. எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்ததுங்க. ஒரு சில இது ஃப்ளாட் 25% ஆஃபரில் இருந்தது, ஒரு சில இது 60%, 50%, அந்த மாதிரி அந்தந்த ரோவில் வந்து எவ்வளோ ஆஃபர்ஸு இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்ன் பேபி ட்ரெஸ்ஸஸ்ஸு, 3 மந்த்ஸ் லைக் பார்ன் பேபியிலேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேண்ட்டு, அப்புறம் வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் மாடல்ஸ் கூட வச்சுருந்தாங்க. டாட்லர் கேர்ள்ஸ் எந்த மந்த்லேருந்து எது வரைக்கும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுக்கலாம். டாட்லர் பாய்ஸ்க்கும் இருந்தது. இதிலேருந்து நான் ஒரு 2 டீஷர்ட் வந்து எடுத்தேன் சாய்க்கு, $4 தான். ஆக்சுவலாக நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இது போட்டால் நம்ம ஒரு லெகின் கூட போட்டால் கூட அழகாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்திருக்க ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷர் ஐலண்ட்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்மளோட இந்தியன் ஜுவல்ரிஸ் மாடல் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து மேபி இந்தியாவிலேருந்து வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம உள்ளே போய் டிசைன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். மல்டி கலர் இயர் ரிங்ஸு எல்லா கலர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் பேஸ்டு ஸ்டோன்ஸில் நிறைய கிளிட்டர் ஆகிற மாதிரி நெக் செட்ஸு வித் இயர் ரிங்ஸோடு வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்ஸும் நல்ல கிராண்ட் ஹேண்ட்பேக்ஸும் இருக்குது. நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியான ஜுவல்லரிஸ் இந்த ஷாப்பில் இருக்குதுங்க. எல்லா கலர் ஹேண்ட்பேக்ஸும் இருக்குது உங்களுக்கு.
ரெட் கலரில் நெக்லஸ் செட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் வந்து ரிங்கு கூட வச்சுருக்காங்க, ப்ரேஸ்லெட்ஸ். ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரேஸ்லெட்ஸு, நெக் செட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஹேர் ஆக்சசரிஸ். இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிக்கு போகிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோராக இந்த ஷாப்புக்கு வரலாம். மல்டி கலர் ஹேர் ஆக்சசரிஸு, தென் பிங்க் பேஸ்டு ஹேர் பேண்டும் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்டோன் வச்சு சூப்பராக கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஷார்ட் ஹேண்ட்பேக்ஸும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராண்டான அந்த ப்ரேஸ்லெட்ஸ் உங்களுக்கு ஆங்கிள்லேருந்து போடுற மாதிரி, இதெல்லாம் வந்து கிராண்டு ரிங்ஸு, பெரிய பெரிய ரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கிளிப்பும் அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்குது. கிளச்சும் இருக்குது இங்கே, ஸோ கிளச்சஸும் வந்து நல்ல கிராண்டாகவே இருக்குது. க்ரௌன்ஸும் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து அந்த ஆல்ட்ரோட் மாடலில் ஜேசி பண்ணி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ட்ரெஷர் ஐலண்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கூட இங்கே செக் பண்ணுங்கள் டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ நாங்கள் அடுத்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் பஞ்சு மிட்டாய் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் ஷேப்ஸ்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வாங்கலாம், குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டக்கீஸ், அப்புறம் பியர்ஸ், பன்னீஸ், பிக்ஸ் இந்த ஷேப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கீழே போர்டு இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இங்கே பியர் இருக்குது, பன்னி இருக்குது, டக் இருக்குது, பிக்கு, ஃப்ராக், பென்குயின், ஸ்னோமேன், ஹெலோ கிட்டி, பிக்காச்சூ, யூனிகார்ன்ஸ் இதெல்லாமும் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செர்ரி, ஆரஞ்ச், ப்ளூபெரி, ராஸ்பெரி, லைம் ஆப்பிள், கிரேப்பு, பைன் கொலாடா, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு ஷேப்ஸ் எதுவுமே வேண்டாம், பாக்ஸில் ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளேவர்ஸோடு இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்து இதை காட்டன் கேண்டீன் சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், ஸோ அதுதான் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வாங்க போகிறோம். நான் வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸு, நான் உள்ளே என்டர் ஆகும்போது இந்த கடை காமித்தேன். ஸோ அந்த கடைக்குள்ளே தான் இப்போ போகிறோம். ஆக்சுவலாக ராஜி என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொன்னாங்க இங்கே ட்ராகன்ஸ் பிரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும், அது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அது நம்ம ஃபன்னியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வந்து அதில் வந்து என்னென்னா இது இந்த சீரியல்ஸில் இந்த நைட்ரஜன் லிக்விடை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி
அதை நல்லா வந்து அதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பில் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கில் ஒன்றுனா எடுத்து சாப்பிடும்போது அந்த நைட்ரஜன் அந்த லிக்விட் அதோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அதை வந்து பைட் பண்ணும்போது அந்த க்ரன்ச் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்காக உங்களுக்கு அந்த மூக்கிலையும் வாயிலிருந்தும் வெளியில் வரும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இதை வந்து ட்ரை பண்ணதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அவள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலாம். ஸோ அதனால் அது இங்கே கிடைக்கும், நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே அதை வந்து பண்ணி பார்த்துட்டு சிரிச்சிட்ருந்தோம். ஸோ யா சரி அது வீடியோவும் எடுக்கலாம், அவங்களுக்கு காமிக்கலாம் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு அப்படின்னு. அந்த சீரியல்ஸ் வந்து சில்லுன்னு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் அதை வந்து சோக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அதை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி கப்பில் போட்டு கொடுத்துட்றாங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதில் வந்து குத்தி குத்தி நீங்கள் ஒன்றொன்றா எடுத்து சாப்பிடும்போது அந்த ஸ்மோக் வரும். அதுதான் அந்த பிரெத்து, ட்ராகன்ஸ் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ராஜி தான் ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணி காட்டுறேன் அப்படின்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மோக் வருது பாருங்கள். ஸோ அந்த நைட்ரஜன் லிக்விடுக்கு இந்த ஸ்மோக் வந்து க்ரியேட் ஆகி நம்மளுக்கு பைட் பண்ணும்போது வருது இந்த மாதிரி. அடுத்து வினுவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வினுவுக்கும் தீபிகாக்கும் தான் வந்து அந்த ஸ்மோக் வந்து நோஸ்லேயும் வந்தது, எங்களுக்கு ஜஸ்ட்டு இதில் வாயிலேருந்து மட்டும்தான் வந்து அந்த ஸ்மோக் வந்துச்சு. இந்த பாருங்கள், எங்களுக்கு வந்து நல்லாவே அந்த ஸ்மோக் வர்றது தெரியும் அந்த மூக்கிலேருந்து. அது பைட் பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறது, விறுவிறுவிறுன்னு அந்த ஸ்மோக் வந்து மூக்கிலேருந்து அப்படியே வருது அவங்களுக்கு. நான் மெதுவாக தான் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஜி, சாப்பிட்றது தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். சரி ஒவ்வொருத்தவங்க பண்ணுறதையும் வந்து எடுத்தேன். அடுத்து ராஜி சொன்னாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வாயில் போட்டுட்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஸோ அங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெதுவாக தான் கடித்து சாப்பிட்டே பார்க்குறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயம், இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கெலாம் நான் வந்து எடுத்தோன்னே பண்ண மாட்டேன். ஸோ நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடையில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ்ங்க, ஃப்ராஸ்க் அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் ரோல் பண்ணி ஐஸ்கிரீம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, வினு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அங்கே அந்த பன் மாதிரி இப்படி ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து அதில் கொஞ்சம் மேங்கோஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஒரு பெரிய பிளேட் மாதிரி இருக்குது அதில். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை அந்த எப்படி சொல்கிறது ரோல் மாதிரி ஷேப்க்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. நான் மோஸ்ட்லி ரொம்ப ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன், பட் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அது ஈஸியாக அப்படி அந்த ரோல் ஆகி வருது. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அதில் அப்படியே தள்ளிகிட்டே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு கப்பில் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. இத்தனை ரோல்ஸ் வருது, ஆக்சுவலாக வந்து ஒரு 5 ரோல்ஸ் கிட்டே வருது, 5-6 ரோல்ஸ் கிட்டே. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக காஸ்ட்டும் ரீசனபிளாக தான் இருந்தது, ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. ஸோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட எங்களோட கேர்ள்ஸ் டே அவுட் முடியுது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறந்துடம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.